ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் பருப்பு உசிலி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 8 காஞ்சி மிளகாய் எடுத்துக்கலாம், 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு பவுடர் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது மாதிரி பொடி அரைச்சிக்கிட்டு இதில் ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை போட்டு அதையும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம், ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம். வெண்டைக்காய்கள் நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி அரைஞ்சி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பேன் எடுத்து பேனில் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அரைஞ்சி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அரைஞ்சி வச்சுருக்க வெண்டைக்காய்களை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள். வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கின உடனே அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். பவுடர் எல்லா வெண்டைக்காயும் நல்லா கூட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய், கடலைப்பருப்பு எல்லாமே இதுக்கப்புறம் தான் நல்லா குக் ஆகணும், அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சுக்கலாம், வேக விடலாம். வெண்டைக்காயில் இருக்க மாய்ச்சரை கடலைப்பருப்பு வேகிறதுக்கும் யூஸ் ஆகிடும், அதனால் தண்ணி விட வேண்டாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலரி விட்டு ரோஸ்ட் பண்ணலாம். வெண்டைக்காய் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சா வெண்டைக்காயோட கலர் மாறிடும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்பப்போ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதை கார்னிஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான வெண்டைக்காய் பருப்பு உசிலி ரெடி. யூஸ்வலாக செய்கிற வெண்டைக்காய் ஃப்ரையை விட இது மாதிரி பருப்பு உசிலி செய்யும் போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது வெண்டைக்காய் வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக தேவைக்கேற்ற எண்ணெயை ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான வெண்டைக்காய் பருப்பு உசிலி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.